கோல்டன் காப் இருக்கு, கட்லோன் ஒன்று இருக்கு, ஓன் ஒரு மீன் இருக்கு, ரூலோ இருக்கு, உங்கோ இருக்கு, மல்கோரலின் ஒன்று இருக்கு, லாப்பின் ஒன்று இருக்கு, கட்டுக்கோரலி கட்டுக்கோரலி இவ்வளவு மீன் ஐட்டங்கள் இங்கே இருக்கு. அந்த போல மீன் பிடிச்சிங்களே, பேரும் சிலாப்பி சிலாப்பி. அந்த குட்டி ஒரு வந்துட்டாரு. ரைட் 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 ரைட். ஐயர் பேர் என்ன? அது கவனமாக தான் போகணும், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தண்ணியில் தான் கிடப்போம். கொத்மலை டேம்ல வந்து பாருங்க, இவ்வளோ பேர் வந்து மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொத்மலை டேம்ல வந்து மீன் பிடிக்கிறாங்க. அதை வந்து பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. யாராருக்கு எவ்வளோ மீன் கிடைச்சிருக்கு அப்படின்றத இந்த காலவெளியில் வந்து பார்க்கலாம். தலைவக்கில் நகரத்தில் மத்தியில் தான் இப்போ நான் வந்து இருக்கிறேன், பஸ் ரோடு பக்கத்தில். சரி பார்க்கலாம். ரைட் வாங்க. அண்ணா இது எதுக்காக பிடிக்கிறீங்க? பொழுதுபோக்கா பிடிக்கிறீங்களா, கறி பிடிக்கிறீங்களா, இல்லை சொன்னால் வந்து விற்கிறதுக்கா? ஒரு நாள் எத்தனை கிலோ பிடிப்பீங்க? மூணு நாலு கிலோ தான் மூணு. அப்படியா? இந்த மீன் ஒரு கிலோ எவ்வளோ? இது ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம். ₹500. அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் தட்டுவீங்களா? எத்தனை மணிக்கு முடிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஒரு மணி ஒவ்வொரு நாளைக்கும் கிடைக்காது. காலையில் முடிப்பீங்க, அந்திக்கும் முடிப்பீங்க. ரைட் ரைட். சரி இப்போ அண்ணன் போட்டிருக்கா தூண்டில்ல மீன் ஒன்று மாட்டுதான்னு பார்ப்போம். அண்ணன் எந்த ஊர்? தலவக்கல்லேருந்து வந்திருக்கீங்க. அப்பா நியாயமான தூரம், இப்போ இதுக்காக வாருங்க. என்ன நல்ல விஷயம், வேறு எதாவது வேலை பண்ணுறீங்களா? நமக்கு பிரதான தொழிலா? வலை போடக்கூடாதானே? வலை போட வலை போட. ஆனால் நிறைய தண்ணி வந்து வத்திருச்சு. இன்னொருத்தர் தூண் போட்டிருக்கா தூண்டில், தம்பி அண்ணன். சரி வாங்க அப்படியே போய் பார்ப்போம். அண்ணே வணக்கம் அண்ணே. எத்தனை மீன் பிடிச்சிருங்க இன்றைக்கி? நீங்கள் ஆரம்பிக்கல போல ஒன்று போடுறது இல்லையா? ஒரு கிலோ ஆமாட்ட சீரி. எவ்வளோ கொடுத்தீங்க? ஒரு கிலோ ₹500. நான் கூட போய் சமைக்க முடியாதுண்ணா. அநியாயமே. ஒரு நாள் எத்தனை கிலோ பிடிப்பீங்க? அப்படி இல்லை சார், நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து பிடிப்பாங்க. நீங்கள் எந்த ஊர்? நான் கூமு. கூமுட்டு? கூமுட்டு. கூமுட்டு ஸ்டேட். சரி சரி சரி. டெய்லி வருவீங்களா? குட் குட். சரி அண்ணே சந்தோஷம். ஆடு ஆடு ஆடு. சரி இன்னொரு ஆளை பார்க்கலாம். இங்கே ரெண்டு பேர் பிடிக்கிறாங்க, பொழுதுபோக்காக பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து டைம் பாஸ், பார்ட் டைம் ஜாப். சரி உங்கள் ரெண்டு பேருக்கு எத்தனை மீன் கிடைச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஐயே இதுதான் சாப்பாடு. அது கவனமாக தான் போகணும், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தண்ணியில் தான் கிடப்போம். பிரதர் வணக்கம். எந்த ஊர் நீங்கள்? தலைவர் தானா? டெய்லி வருவீங்களா இல்லாட்டி டைம் பாஸ்க்கு தான் வருவீங்களா? டைம் பாஸ்க்கு. ஐயா தொழில் தான். ஐயா தான் நல்லா மீன் பிடிக்கல கெட்டிக்காடுறாமே. 30 வருஷம். இது கூட குளம் கட்டி அவ்வளோ காலம் இல்லையா ஐயா? ஆறு வேற வேறல்ல வேற. சூப்பர். அப்படிங்களா? எத்தனை வருஷமா மீன் பிடிக்கிறீங்க? 32 வருஷம் பிடிக்கிறீங்க. மீன் நாட்டிருச்சா? 32 வருஷம் பிடிக்க. இதில் என்ன ஐயா டெக்னிக் இருக்குது மீன் பிடிக்கிறல்ல? எப்படி மாதிரி தொழில் தானே? அந்த குட்டி ஒரு வந்துட்டாரு. ரைட் 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 ரைட். ஐயர் பேர் என்ன? இருதிராஜ். ஐயா வந்து 38 வருஷமா மீன் பிடிக்கிறாரா இந்த குளத்துல? இது ஒரு கலை இல்லையா ஐயா? இது ஒரு ராசி. கெட்டிலோ தான் 36 கிலோ. ஒரே டைம்ல பிடிச்சிருக்கீங்களா? கெட்டிலோ அது மீன் பேர். எவ்வளோ ஒரு கிலோ அது மீன்? அப்போ விலை குறவு இப்போ 1 கிலோ 94. 94 இப்போ வந்து 800 கொடுக்குறோம். அப்போல்லாம் 250 ரூபா 300 ரூபா தான் கொடுக்கும். அப்போ இப்போ வந்து 500 ரூபாயா கிலோ? 700 ரூபா 800 ரூபா. ஆனால் குளத்து மீன் சரியான டேஸ்ட் இல்லையா? கடல் மீன் மாதிரி இல்லையே. எதாவது அன்றைக்கிங்களா பிடிச்சிங்களோ? எத்தனை மணிக்கு வருவீங்க காலையில்? நான் காலையில் வெளில நான் வருவேன். மீன் பிடிக்கிற சரியான டைம் என்ன டைம் ஐயா? அந்தியா காலையா? காலையில் வந்து இப்போ சரசனமாக ஒரு 7 மணி எடுத்துக்கோமே. 7 மணிலேருந்து 11-12 மணிக்கு நல்ல மீன் படும். திரும்ப அங்கிட்டு 3 மணிக்கு பிற்பாடு நைட்டுக்கு 7-8 மணி எனி டைம் இன்றைக்கி மீன் தான். பொதுவாக வந்து அந்த சூரிய வெளிச்சவரில் தான் நிறைய மீன் வந்து பருவேன். அது சூரிய வெளிச்சத்துக்கு வெயில் காயிறதுக்கு.
ஆனால் மீன் பிடிக்கிறது நல்ல மன அமைதி சந்தோஷம், வேற ஒரு எண்ணம் இல்லைங்களே. அதான் எப்போ மீன் போட எப்போ தூக்கும், அந்த மனம் வந்து ஒரிஜினலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. மீன் பிடிக்கிறவங்களுக்கு கோவப்பட மாட்டாங்களாம், கோவப்படக்கூடாது. ரெண்டாவது பொறுமை வேணும்னா, பொறுமை இருக்கணும் மீன் பிடிக்கணும், பொறுமை இருக்கணும். பொறுமை இல்லைனா மீன் பிடிக்கலையா? அது சரி. வந்து நீங்கள் மீன் நம்மளும் தங்குச்சி அத்தி வீசிட்டு போனோம்னா அவ்வளோதான், அவ்வளோதானா? பார்த்துருக்கணும் பாருங்கள். 38 வருஷமாக நீங்கள் பிடிச்சி குடும்பத்தையே காப்பாற்றிருக்கீங்கன்னா இந்த ஆர்வம் உங்களுக்கு தெய்வம் மாதிரி. இந்த ஐயாக்கு அடுத்து தெய்வம்தான். இந்த பாருங்க, இந்த பாருங்க, கால்லாம் பாருங்க. இந்த ஏன் அதுபடி பிரேக் தான் ஏது சிமந்திக்கு, இந்த சிமந்திக்கு இப்படி 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 இந்த உருவாய்வு வந்து இப்படி இருக்க இல்லை கஷ்டமாக இருக்கும். அப்பா பெரிய மீன் பிடிச்சிட்டாரு. நல்லா இருக்கும் இசோ இருக்குண்ணா, இருக்கு மகுரோ லூலோ உங்க எல்லா ஐட்டம் இருக்கு, எல்லா ஐட்டம் இருக்கா? அது என்ன இது, அந்த சாப்பாடு போறீங்க? இது சாம்போசை. சாம்போசை, சாம்போசை நல்லா மாட்டுமா? ஆனால் நாக்கலாம் பூச்சி நல்லா தானே, இதை விட நாக்கலாம் பூச்சிக்கு மாற்ற மீன் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு கொஞ்சம் இருக்கு. நான் காட்டுறேன், அவரு அடிக்கிற ஐட்டம் இது மாட்டலாம் காட்டுங்க. ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு வகையான சாப்பாடாக வந்து சாப்பிடும் தேடி இல்லையா? சிலாப்பி. அந்த போல மீன் பிடிச்சிருங்களே, பேரும் சிலாப்பி. சிலாப்பி குரலிங்க, அது அதில் இருக்குது. மல் குரலின் ஒன்று இருக்குது, கட்டு குரலின் ஒன்று இருக்குது. இன்னைக்கு இவ்வளோ பிடிச்சிருக்காரு ஐயா, நிறைய ஐட்டம் இருக்குங்க. கட்டில் இருக்கு, ரோல் இருக்குது. இப்போ இந்த ஆறில் என்னென்ன மீன் வகை இருக்கு ஐயா? இதில் இருக்குங்க கோல்டன் காப் இருக்குது, இது கட்லோன் ஒன்று இருக்குது, மற்ற ரோன் ஒரு மீன் இருக்குது, மற்ற லூலோ இருக்குது, உங்கோ இருக்குது, மல் குரலின் ஒன்று இருக்குது, சிலாப்பின் ஒன்று இருக்குது, மற்றது கட்டுக்குரலி. கட்டுக்குரலி இவ்வளோ மீன் ஐட்டங்கள் இங்கே இருக்குது. இப்போ மேலே இருக்கிறது உங்களோட அசிஸ்டன்ஸா, மேலே இருக்கிறது உதவியாளங்களா? இல்லை, எல்லாம் மீன் பிடிக்காரவங்க தான். அடுத்தது மாட்டி உண்மையா ஐயா, நீங்கள் இப்போ நான் வந்து மூணு மீன் பிடிச்சிட்டிங்களே. என்ன மீன் ஏட்டிக்கே மீன் தான் ஒரு காலத்தில் நினச்சி கூட பார்க்கல. என்னன்னு கேட்டால் இங்கே உள்ள பிரச்சனை, கொஞ்ச காலம் லைசன் அப்படி பண்ணிக்கிருந்தாங்க. அப்படியா? மாணவ சபையில் பதிவு செய்யணும். இப்போலாம் எடுக்கலாம், வலை போட விட மாட்டாங்க தானே எங்களுக்கு. தண்ணி பயிர் இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னு, தண்ணி இதே லெவல் தான் நல்ல மீன் போடுவோம். ஆமாம், நிறைய கூடையில கஷ்டமாக இருக்கு இல்லையா? ரைட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இதில் தண்ணியை ஓவராகவும் கூட்டிட்டாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். ஒரு சீசனுக்கு மீனே படாது. நானாக சொல்ல போனால் காலையிலேருந்து வந்து சும்மா போயிருக்கு, 90 கிலோ 100 கிலோ. சார் இப்போ எப்படி மீன் மாட்டுச்சு, எப்படி நீங்கள் கண்டுபிடிங்க? கை இழுக்கும் போதால் அட்டி வேறு ஏதாவது சிஸ்டர் இருக்கா? மீன் கொத்தி நூலை கொண்டு போவார் பாருங்க, நான் காட்டுறேன். அங்கே பார்ப்போம், இந்த நூலில் தான் கண்டுபிடிப்பீங்க இல்லையா? ஓ, அது கட்டி கொண்டு போவோம். லொக்கோன் போர் கொண்டு போவார். அது சிஸ்டம் ஒன்று கரெக்டாக சொக்கி இழுக்கணும் இல்லையா? பார்த்தீங்க, கடிக்கும் இப்போ. இந்த தங்குசிக்கு எத்தனை கிலோ மீன் ஐயா பிடிக்கலாம்? இதில் 5 கிலோ 6 கிலோ பிடிக்கலாம். மற்ற பெரியதாக இருந்தால் அத்துக்கிட்டு போயிடும் இல்லையா? ஓ, பெரிய இருக்குது, சைஸுகள் தான். இது வந்து 35 35 இருக்குது, 40 இருக்குது, 60 இருக்குது, 90 இருக்குது. ஒவ்வொரு சைஸ் சைஸ் ஒக்கி இருக்குது, 16 இருக்குது. ஒவ்வொரு சைஸுகள் இருக்குதாங்க ஐயா. இப்போ 10 படி மீன் பிடிக்கிறதில்ல, இப்போ கடிக்குது தூங்கி குடிக்குதா? அப்போ தூக்கம் தாட்டியாங்க. ரைட், இப்போ கடிச்சிட்ருக்கு, பார்க்கலாம். இழுக்கிறாரு, நான் இங்கே தான் நாகசேனம் தான். இந்த மாதிரி யூடியூப்குலாம் வீடியோ எடுக்கிறது இப்படி சாப்பாடு கொண்டு போயிட்டாரா? அம்மாட்ட சரியாய். ரைட், கோல்டு ஃபிஷ் வந்துட்டாரு. உங்களுக்கு ஐயோடா, சொல்லும் முக்கியமான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் ஒரு வரலாறான விஷயம் தானே, வரலாறான விஷயம். இப்போ உதாரணம் இப்படி வச்சுக்கோமே, தப்பா நினைக்காதீங்க. இப்படி ஒருத்தர் இருந்தாரு அப்படின்ற ஒரு வகையில பாப்பாங்கல்ல. சொல்ல போனா நம்மட பாபாவெல்லாம் நீ நம்ப மாதிரி அண்ணனைக்கு மாவு வாங்கி பிஸ்கட் வாங்கி அரிசி வாங்கி காப்பாத்திருக்கேன். படிக்க வச்சுக்க இன்னைக்கு என் மக்கள் கல்யாணம் கட்டி பிள்ளையும் நல்ல பாபாவும் இருக்கு. இன்னைக்கு நான் தொழில் இதுதான், மீன் பிடிக்கிறது. அம்மாவுக்கு மேல எனக்கு ஒரு அம்மான்னு சொன்னா அது ஆறு தான்.
வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சிங்கம். இந்த ஆறு தான் உங்களுக்கு? யார்ட்டையும் கடை வாங்க மாட்டேன். ஆ, நம்பி இந்த உலைய போடுங்கன்ட்டு வரவே எப்படி சரி அடிச்சு வாங்கிக்கிறேன். சு, அந்த அளவுக்கு என்ன மட்டும் இல்லை, எங்களை இன்னும் நிறைய பேர் இருக்கும். துஷான், டேவிட், நவரத்னம், மல்லி, விநாயகமூர்த்தி, அப்படி நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். கிருஷ்ணா, நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். நாங்கள் சொல்ல போனால் கிருஷ்ணா அப்பாவெலாம் சொன்னால் ஜெயராம், அவரெலாம் சொல்ல போனால் அவரெல்லாம் வளர்த்து மீன் பிடிக்கும். மீனே தான் தொழில், பயங்கர ஆள் அவர். தொழில் அடி போனால் அதுக்கு இறங்கிடுவோம், நம்பி இறங்குவோம். கூடியும் அன்னிக்கு நீங்கள் நம்ப மாட்டேன், இன்றைக்கெல்லாம் குறைஞ்சது ஒரு 3000 ரூபாய்க்கு பிடிச்சிட்டீங்க மீன் பிடிச்சி. நான் வந்து 12 மணி தான் வந்தேன், ஒரு 3000 ரூபாய்க்கு மீன் பிடிச்சி போதும். ஞானபா போதும். அதுதானே, பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க? பிள்ளைங்க நமக்கு இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு, ஆம்பளை பிள்ளை ஒன்று, ஒரு மகன் ஒன்று செத்து போச்சு. வைப் எஸ்டேட்டில் வேலை, நான் வேலை இல்லை. நான் இப்போ பார்ட் டைம் மாதிரி செஞ்சுட்டுருக்கேன், ஜப் ஒன்று தான். இது நம்ம தொழிலே தாங்க, தொழில் பிரதானமே. என்ன 12 வயசுலேருந்து நான் மீன் பிடிக்கிறேங்க. அதிர்ஷ்டம் தான் மீன் கிடைக்கிற, சாதாரண விஷயம் இல்லை, அதிர்ஷ்டமான விஷயம்தான். தொழில் ஒன்று இல்லை காரணங்களே நமக்கு. அது சரி சரி சரி. ஆ, சரி, கடிச்சிட்டு போயிருது தானே வடிவா, சாப்பிட்டு போயிருது. நீங்கள் மோல்ல வந்து நல்லா பெருசுன்னு பட்டு காட்டிக்கோங்க. அதுதான் ஐயா, பெருசு மீன்லாம் பட்டு அப்படி எடுக்கிறதில்ல, இறங்கி கலக்கி தான் எடுக்கும். பயங்கர லோ கொடுங்க பார்த்தீங்களா. தான் ஐயா மீன் பிடிக்கிறதுல கில்லாடியாக இருக்கார் இந்த ஏரியாவில். அவருடைய பிரதான தொழிலே வந்து இந்த மீன் பிடிக்கிறது தான். அது இந்த ஆற்றுல இந்த கொத்தமல ஆறு தனக்கு வந்து ஒரு தாய் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து இப்படி சாதாரணமாக சொல்ல முடியாத ஒரு உணர்வு, அது ஒரு வாழ்க்கை, அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சரி, இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி இன்னொரு காலையில் சந்திக்கலாம். நன்றி.